எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சரஸ்வதி பூஜை விலாக்லாம் இந்த வாட்டி வராது. ஏன்னா இந்த காலி ஆயிடுச்சு. பட் இந்த இது கூட நான் விடாம நோண்டி எடுத்து போட்டுட்டு இருக்கேன்னா பாருங்களேன். அந்த மாதிரி வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நான் வந்து சந்தியா. இன்னைக்கு நாங்கள் ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 to 3 weeks நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்க ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். இங்கே நாங்கள் வந்து குடுவாஞ்சேரியில் பாண்டூரில் இருக்கோம். உங்களில் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம அங்கே தான் வீடு பில் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே தான் வந்துட்டோம். ஆனால் வந்து கூடிய சீக்கிரமே வீடோ கூட கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக அதுக்கப்புறமா கிரக பிரவேசம் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நல்ல கிளாரிட்டியில் வீடியோ ஷூட் பண்ணவங்கள்ட்ட வாங்கி அங்கேருந்து தான் அப்லோட் பண்ணி நான் போடணும். ஸோ அதனால தான் வெயிட்டிங். ஸோ அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சூப்பராக போட்டு கொடுத்துறேன். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா சித்தப்பா அதுக்கப்புறமா வந்து அஸ்வின் எல்லாருமே வந்திருக்காங்க. அம்மா வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்பா வந்து ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஸோ நான் சித்தப்பா அஸ்வின் மூணு பேருமா சேர்ந்து இங்கே கூடுவாஞ்சேரியில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 month போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ரொம்ப நாளாகவே வந்துட்டு போனோம் அப்படி பிளான் பண்ணிட்டே இருக்கோம். பட் ஸ்டில் வீட்டில் வந்து ஒர்க்லாம் நடந்துச்சு அப்படின்றனால அந்த ஒர்க் வந்து நாங்கள் எப்போ பிளான் பண்ணாலும் மோஸ்ட்லி வந்து நாங்கள் சாட்டர்டே சண்டே அப்படி தான் பிளான் பண்ணோம். ஏன் அப்படின்னா எனக்குமே ஆஃபீஸ் லீவாக இருக்கும், அஸ்வினுக்குமே ஸ்கூல் லீவாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பாவுக்குமே சண்டே ஆனால் அப்பாவுக்கு லீவாக இருக்கும். ஸோ அப்படி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ சண்டே அப்பாவுக்கும் லீவு, அப்போ வந்து அம்மாவும் கூட வந்துடுவாங்க, அண்ட் சித்தப்பா நானும் எல்லாருமே போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சண்டே வந்து எங்களால் போகவே முடிய மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் 3 weeks அது போஸ்ட்போன் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்ப இன்னைக்கு வந்து விஜயதசமி. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் சரஸ்வதி பூஜை விலாக்லாம் இந்த வாட்டி வராது. ஏன்னா இந்த வாட்டி எங்களுக்கு பண்டிகை இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்றதுனால இந்த வருஷம் எந்த பண்டிகையுமே கிடையாது. ஸோ அதனால ஒன்றுமே பண்ணாமல் சும்மா நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சாமிக்கு மட்டும் சும்மா எதுவுமே வைக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்வீட்ஸ் மட்டும் வச்சு சாமிக்கு படைச்சிட்டோம். அவ்வளோதான் பண்ணோம். ஸ்வீட்ஸு நேற்று வந்து சரஸ்வதி பூஜைக்கு ஸ்வீட்ஸ் வச்சு படைச்சோம். இன்னைக்கு வந்துட்டு வெறும் சாதம் பருப்பு நெய் அது மட்டும் வச்சு படைச்சிட்டோம். அதனால வந்து வீடியோவில் பெருசாக கவர்லாம் பண்ணல. ஏன்னா வந்து எதுவுமே பண்ணாததுக்கு என்னத்தை வீடியோவில் காட்டுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் உங்களுக்குமே வந்து ஒரு சரஸ்வதி பூஜை விலாக் அப்படின்னு சொன்னால் நீங்களுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வருவீங்க. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டையும் வந்துட்டு சொதப்ப வேணாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஒன்றும் பண்ணலை அப்படின்றனால நம்ம அதை சொல்லிடலாம், நம்ம எதுவுமே காட்ட வேணாம் அப்படின்றனால அதை வீடியோவே நான் ஷூட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இந்த விலாக் கிடையாது. அண்ட் இன்னைக்கு வந்து சரஸ்வதி பூஜை அப்படின்றனால அஸ்வினுக்கு ஸ்கூல் லீவு. லீவில் ஆக்சுவலாக ஹாஃப் டே இருந்துச்சு. அவங்க வந்து அவங்க ஸ்கூலில் ஏதோ என்டர்டெயின்மெண்ட் ஷோஸ் மாதிரி எதுவும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அதனால் அங்கே போயிட்டு வந்துட்டாங்க. அதனால் போயிட்டு சித்தப்பாவும் அஸ்வினும் வந்திருந்தாங்க. வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக ஒரு சில ஒர்க்லாம் போயிட்டு பண்ணுறதுக்காக இருந்தது. அதனால் வந்திருந்தாங்க. சரி ஓகே அது வந்து எங்களால் ஃபுல்லாக இன்னைக்கு முடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு வேறு ஒரு சில டிபெண்டன்சிஸ்னால அது வந்து டிலே ஆகுது. சரி ஓகே அப்போ ஏன் இன்றைக்கே யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸ் தான். பட் அவன் வந்து அந்த ஒரு 2 hours மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 hours வந்து நம்ம போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அண்ட் அம்மா வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து பால்லாம் வந்துட்டு நாங்கள் இங்கே என்ன சொல்கிறது மாட்டு பால் வாங்கிட்டுருக்கோம். இங்கே வந்து பியூராக கிடைக்குது சதை வாங்கிட்டுருக்கோம். ஸோ அவங்கள்ட்ட எல்லாமும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. நாங்கள் பாட்டுக்கு ஈவினிங் கிளம்பி போயிட்டோம். அவங்க வந்துட்டு எப்படி கொடுத்துட்டு அது மாதிரிலாம் இருக்கும். சரி எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சித்தப்பா நான் அஸ்வின் மூணு பேர் தான் போனோம். போயிட்டு அங்கே என்னென்ன ரைட்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற விஷயம்லாம் நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இன்னைக்கான விலாகு. இங்கே குடுவாஞ்சேரியில் போட்ட எக்ஸிபிஷன் வந்து நாங்கள் எப்படி போய் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது தான் இன்னைக்கான விலாகு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி ப்ராடக்ட் வந்து நான்
ஷேர் பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து எனக்கு 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 வந்து சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்ட் டைம்ஸில் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் நான் காலியே பண்ணிட்டேன், இன்னும் ஆர்டர் பண்ணோம். நிறைய பேர் நியூட் லிப்ஸ்டிக், அதுவும் என்னோட மாதிரி டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு எது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். நானும் ஏர்லியர் டேஸில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி பார்த்துருக்கேன். சிலதுலாம் நம்மளுக்கு நியூட் மாதிரியே தெரியாது, ஆக்சுவலாக அது நியூட் ஷேடாக தான் இருக்கும், நம்மளுக்கு அது வந்து செட் ஆகாது. அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் வந்து எல்ஏ 18லேருந்து ஒரு ஷேட் வாங்கினேன், மேட் கலர் பாப்ஸ் மேட் லிப்ஸ்டிக் தான் இது. இது வந்து ஷேட் நம்பர் N51. வேற லெவல்ல இருக்குங்க, சீரியஸ்லி சொல்றேன், செம்மையா இருக்கு. 75 ருபீஸ் தான், ஆனா நான் இது காலி பண்ணிட்டேன், ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. பட் இந்த இது கூட நான் விடாம நோண்டி எடுத்து போட்டுட்டு இருக்கேன்னா பாருங்களேன், அந்த மாதிரி அதுதான் நான் இப்ப போட்டிருக்கேன். ஆக்சுவலா நான் உங்களுக்கு வந்து பிக்சர்ல ஷேர் பண்றேன், வீடியோல வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. நேர்ல வந்து அது வேற மாதிரி சூப்பரா இருக்குன்னு சொல்லணும். ரியலாக நம்ம போட்டு போகிறோம் வெளில அப்படின்னா ஒரு மாதிரி ஆடா அப்படி தெரியாது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து லிப்ஸில் எந்த பிக்மெண்டேஷன் அதெல்லாம் எதுவுமே காட்டாமல் ஒரு நேச்சுரலாக ஒரு சட்டிலான ஒரு இது தான் இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து என்னோட ஒரு ஃபேவரட் 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 லிப்ஸ்டிக் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து நான் திருப்பி ஆர்டர் போட்டுருவேன், அதனால் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது வந்து என்ன கேட்டால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் நான் என்ன சொல்லுவேன்னா, அது ரொம்ப நேரம் இருக்கிறதே கிடையாது, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம எப்படி சொல்கிறது, அப்பப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போக போக நம்ம எதாவது சாப்பிட்டோம் அந்த மாதிரி எதாவது பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு போயிடும். அவள் வந்து நான் ரிவ்யூ அப்ளை பண்ணிக்கணும். பட் என்ன தான் இது அப்படி இருந்தாலுமே எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இது வந்து மேட் லிப்ஸ்டிக் தான், நான் வந்து எப்பயுமே எந்த லிப்ஸ்டிக் போட்டாலும் ஏதாவது ஒரு லிப் பாம் போட்டுட்டு தான் அதுக்கு மேலே லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுவேன். ஸோ தட் எனக்கு வந்து ஒரு நாளுமே அது ட்ரை ஆகி சாப்பிட்டு லிப்ஸ்டிக் ஆனது அந்த மாதிரி ஆகாது லிப்ஸ்டிக் போடும்போது. ஸோ அதனால எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமே வரவே இல்லை. மேபி நான் ஒரு நாள் வந்துட்டு வேற ஏதாவது ஒரு வாட்டி வந்து லிப் பாம் போடாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன மாதிரியான லிப்ஸ்டிக்காக இருந்தாலுமே நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, லிப் பாம் போடுங்க, லிப்ஸ் வந்து செட்டில் ஆயிரும், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த லிப்ஸ்டிக் வேணாலும் போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி போடும்போது இந்த லிப்ஸ்டிக்கில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஓகே, இப்போ வாங்க நம்ம அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அப்படியே போயிட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அங்கே வந்து ரொம்ப சின்ன எக்ஸிபிஷன் தான், ஆனால் வந்து சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு எக்ஸிபிஷனுக்கு நாங்கள் போயிருக்கோம். ஸோ அதனாலே நம்ம செம்ம ஹாப்பி ஆயாச்சு. வாங்க பார்க்கலாம். சரி, கடகடன்னு ரெடி ஆகிட்டு வந்துடலாம் வெளில போகிறதுக்கு அப்படின்னு பார்த்து அந்த குட்டி கேப்பில் எங்கள் வீட்டு சின்ன வாண்டே என்ன பண்ணிகிட்ருக்கு பாருங்களேன். சரியான வாளுங்க, எல்லா குட்டி பசங்களும் இப்படி தானே இருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு நம்ம கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு சும்மா ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கடகடன் கிளம்பிட்டோம். போனதுக்கு அப்புறம் வீடியோ பண்ணலாம். பை பை, 2 minutes. இந்த குட்டீஸ்லாம் எங்க பார்த்துதான் இப்படிலாம் பேச கத்துக்கிறாங்கன்னே தெரியல இல்லைங்க. ஏன்னா நான் நார்மலா ஒரே ஒரு வாட்டி வீடியோ எடுக்கிறத பார்த்தான். ஸோ நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சதை வச்சு இவனுமே அதுக்கப்புறம் அதை அப்படியே டெவலப் பண்ணி பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டான். இத்தனோண்டு பிள்ளைங்க எந்த அளவுக்கு அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்கன்றதை பாருங்களேன். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க போல இருக்கு, நம்ம எதுவுமே வந்து நல்லதே அவங்க முன்னாடி செய்யணும், அப்போ தான் அவங்க வந்து நல்லதை மட்டும் அப்சர்வ் பண்ணுவாங்கன்னு. இந்த பப்பி வந்துட்டு எங்கள் நெய்பர் வீட்டு பப்பி தான். ஸோ அதனால அப்படியே போகும்போது ஜாலியாக விளையாண்டுட்டு போனோம். ஏன்னா அதுக்கப்புறமா போகிறப்ப வந்துட்டு சித்தப்பா சொன்னாங்க, சரி ஓகே ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு காஃபி டீ அந்த மாதிரி ஏதாவது குட்டியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு. வீட்டில் வந்து பால் இன்னும் வரல, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி. ஸோ அதனால அங்கே ரெடி பண்ண முடியல, அதனால வந்துட்டு சரி ஓகே வெளில போகும்போது சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்படியே போகும்போது கருப்பட்டி காஃபிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அஸ்வின் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட் சமோசா வாங்கியிருந்தான், உள்ளே கோவாலாம் சர்வ் பண்ணி வேற லெவலில் இருந்தது இந்த ஸ்டஃப்டு சமோசா. நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். சாப்பிட்ருந்தீங்க உங்களுக்கும் ஃபேவரட் அப்படின்னா கீழே ப்ரௌன் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய ஃபேவரட் வந்து இந்த குழிப்பணியாரம், ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டுங்க, பார்த்தா விடவே மாட்டேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதுதான் நான் சாப்பிட்டேன். உங்களுக்கும் அந்த குழிப்பணியாரம் பிடிக்கும் அப்படின்னா ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சாப்பிட்டுட்டு நானும் சித்தப்பா அஸ்வின் எல்லாருமே சேர்ந்து கிளம்பிட்டோம்.
ஸோ இதை பார்க்கும்போதே பாருங்களா, அந்த நைட் எஃபெக்ட்ல இந்த லைட்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த சைடு கிராஸ் பண்ணும் போதெல்லாம் போனோம் 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 போகணும்னு சொல்லிட்டு அட் லாஸ்ட் வந்துட்டோம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நாங்களே லாஸ்ட்டு தான் வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு எல்டர்ஸ்க்கு வந்து 40 ரூபா டிக்கெட் ஃபீ இருந்தது, சில்ட்ரனுக்கு வந்து 25 இருந்தது. அண்ட் ஆல்சோ 29th of October இந்த எக்ஸிபிஷன் முடியுது. நீங்களும் குடுவாஞ்சேரி இல்லை நியர்பையில் இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக இது பண்ணிக்கோங்க. பட் ரொம்பவே சின்னது தாங்க, உள்ளே வந்து நிறைய ஷாப்ஸ் அப்படிலாம் கிடையாது. அதேமாதிரி ராட்டினமும் ரொம்ப நிறையலாம் கிடையாது, ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலுமே வந்து ஒரு ஒரு வீக்கெண்ட் அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஜெயின்ட் வீல் தான் போனோம், ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. மேலே கூட்டிகிட்டு போகும்போது அப்படியே இந்த ஏரியா சரௌண்டிங்கே சூப்பராக தெரிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறம் போன ரைடு இதுதான், இதுதான் வந்து நாங்கள் போனதுலேயே வந்து தி பெஸ்ட் ரைடு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வேற லெவலில் இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த இதுக்கு போனீங்க அப்படின்னா இந்த ரைடை மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் என்ன, நாங்கள் போன நேரம் நிறைய பேர் இல்லை, அந்த சீட்டில் நாங்கள் 3 பேர் தான் உட்காந்துருந்தோமா, வழுக்கி வழுக்கி விட்டுட்டே இருந்தது. மற்றபடி எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கு அடுத்த ரைடு நாங்கள் போனது இந்த போட் மாதிரி இருக்கு இல்லையா, டிராகன் போட் மாதிரி, இந்த ரைடு தான். நான் வந்து சித்தப்பாட்ட கை காட்டி இந்த சைட்லேருந்து வந்து எடுத்துட்ருங்க வீடியோ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ரைடு வந்து எனக்கு போகும்போது என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, அங்கே சின்ன வயசில் ஏற்காடு போயிருந்தோம். அப்போ வந்து நான், சித்தார்த்து, சாயி, ஸ்ருத்திகா, நாங்கள் 4 பேரும் வந்து இந்த ஒரு ரைடு மட்டும்தான் அங்கே இருந்தது, வேறு எதுவுமே இல்லை, கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்தது. ஸோ அதனால் இதுலேயே வந்து 4-5 வாட்டிக்கு மேலே நாங்கள் ஏறிட்டே இருந்தோம். மாமா வந்து பரவாயில்ல, அவங்க ஆசைக்கு ஏறிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது இந்த ரைடில் ஏறும்போது, அதுவுமே ஜாலியாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் போன ரைடு தான் இது. இது வந்து அந்த கப்பன் சாசர் இருக்கும்ல, அதே டைப்பில் கார் ஷேப்பில் வந்துட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து சூப்பராக இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி போன ரைடில் கொஞ்சமாக பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அஸ்வின் சொல்லியிருந்தான். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த ரைடு வரும்போது மயக்கமே வருது அப்படின்னு சொல்லியிருந்தான். மற்றபடி அந்த ஃபஸ்ட்டு 2 ரைட்லேயும் செம்மையாக என்ஜாய் பண்ணான்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறமா வேற எதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரைடாக இல்லை, எல்லாமே குட்டி குட்டி ரைடாக தான் இருந்தது. அதனால நான் அதெல்லாம் போகவே இல்லை. குட்டி பசங்களுக்கு போகிறதுக்கு அது என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அஸ்வின் வந்து இந்த போட் இது போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஸோ அதனால அது போகணும். அண்ட் எக்ஸிபிஷன் வந்துட்டு இந்த அப்பளம் சாப்பிட்லன்னா எப்படிங்க, எக்ஸிபிஷன்னா அப்பளம், அப்பளம்னா எக்ஸிபிஷன், அந்த மாதிரி தானே. ஸோ அதனால அதையும் ஒரு பிளேட் சுண்டலும் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா சித்தப்பா வீட்டில் இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் இன்னைக்கு மார்னிங் தான் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு மார்னிங் தான் செட் பண்ணியிருந்தாங்க. அதனால அதை நான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்றனால வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. உங்களுக்கும் ஃபிஷ் பிடிக்குமா அப்படின்றதுலாம் கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. இது போல் வேறு நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டடா பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து எக்ஸிபிஷன் போயிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வரைக்குமே எனக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து என்ன சொல்கிறது, லைக் நான் ரீஅப்ளை பண்ணல, பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப ஓவராக போகல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வந்து எஸ் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போயிருந்தது, பட் ரொம்பலாம் போகல. உங்களுக்கு இது அப்படியே போயிடுச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஸ்கின் டோனுக்கு வந்து நேச்சுரலாகவே இது கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அவ்வளோவா போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு ஆப்வியஸாக ஆமாம் லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க போல இருக்கு, இப்போ போயிடுச்சு, ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காக தெரிஞ்சு அந்த மாதிரி ஃபீல் இருக்காது. எனக்கு வந்து டார்க்கர் லிப்ஸ் தான். ஸோ அதனால வந்து நீங்கள் தைரியமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து கீழே இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். பட் நிஜமாகவே வேர்த் த ப்ராடக்ட் தாங்க சொல்லணும். N51 மாடல், L18 N51, 75 ருபீஸ்க்கு. இது வந்து நான் ஸ்டோரில் தான் டேரெக்டாக பாட் பண்ணேன், பட் ஆனால் வந்துட்டு நம்ம ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த இது செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். என்னோட ஸ்கின் டோன் இல்லை, கொஞ்சம் லைட்டர் ஃபேரர் ஸ்கின் டோனுக்கெல்லாமே இது சூப்பராக செட் ஆகும். டஸ்கி ஸ்கின் டோனுக்கு சூப்பராக செட் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஃபேரர் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு வந்து, ஃபேர் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு வந்து நியூட் லிப்ஸ்டிக்லாம் நிறைய நியூட் லிப்ஸ்டிக் வந்து சூப்பராக செட் ஆயிரும். பட் டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய நியூட் லிப்ஸ்டிக் வந்து செட்டே ஆகாது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறது, செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன ஒன்று, திருப்பி வர வழியில் அஸ்வினுக்கு தான் வந்துட்டு எனக்கு மயக்கமாக வருது, மயக்கமாக வர மாதிரி இருக்குது, வாமிட் ஆகுது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் கிட்டக்கு எங்கள் வீட்டுக்கிட்டக்கு வந்தோன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக வாமிட்டும் எடுத்துட்டான். ஸோ அது ஒன்று மட்டும்தான். பட் ஆனால் அவனுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணான், அதனால வந்து எங்களுக்கு ஓகே அப்படின்னு தான் தோணுச்சு. பட் இது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன்,
நீ வந்து 29th ஆஃப் திஸ் மந்த் அக்டோபர் 29th வரைக்கும் தான் வந்து இந்த எக்ஸிபிஷன் இருக்கு. ஸோ அதனால இங்கே குடுவாஞ்சேரியில் இருக்கீங்க இல்லை இந்த எக்ஸிபிஷன் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்து செக் விசிட் பண்ணிடுங்க. 29th தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. குடுவாஞ்சேரி மெயின் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காயமேடு வர ரூட் அந்த மெயின் ரூட்டில் திருப்பூர் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே உள்ளே வரும்போதே வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பாய்ஸ் ஸ்கூல் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய கிரவுண்டில் இதை போட்டிருக்காங்க. ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இந்த சரஸ்வதி பூஜை ஹாலிடேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஹாலிடேஸ்லாம் வந்துச்சுன்னா வேற எங்கெங்க போவீங்க அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் வேற ஏதாவது நியரஸ்ட் ஸ்பாட்டு இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயம் சூப்பராக இருக்குதா அங்கேயும் ட்ரை பண்ணுங்க அப்படிலாம் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நம்ம அங்கேயும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வெளில போய் ஜாலியாக ஃபன் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் 1000 லைக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அடிக்கடி இந்த மாதிரி எங்கேயாவது போய் போய் ஷூட் பண்ணி போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் அதை ட்ரை பண்ணுறேன், பிடிக்கல அப்படின்னா நான் அதை பண்ணலை, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஓகே ஃபைன், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுக்கு டாடா பாய். மறக்காமல் இந்த எல்ஐடி என்னோட லிப்ஸ்டிக் வேணும் அப்படின்னா செக் அவுட் பண்ணுங்கள். பாய்.